தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 9 பொதுக்குழு உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு. ஆதரவு தெரிவித்துள்ள பொதுக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2452 உயரும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாருக்கு பெருகி வரும் ஆதரவு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அனைத்து அதிமுக நிர்வாகிகளும் ஆதரவு அளித்து தீர்மானம் நிறைவேற்றும். பக்ரீத் திருநாளையொட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. இறை தூதரின் தியாகங்களை மனதில் நிலைநிறுத்தி மனிதநேயம் தணிக்க அர்ப்பணிப்போடு பாடுபடுவோம் என வாழ்த்து செய்தி. சென்னை வானகரம் ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் ஆய்வு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. சாதி சான்றிதழ் வழங்குவதாக கூறி ஏமாற்றியதால் பதாகைகளை ஏந்தி போராட்டம். சீனர்களுக்கு விசா வழங்குவதில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார். ப. சிதம்பரம் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் சோதனை. கேங்வாரில் கழுத்தை அறுத்து கொலை செய்வது எப்படி? கல்லூரி மாணவர்களின் பயிற்சி வீடியோவால் பெற்றோர் சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி. வேளாங்கண்ணி கடலில் குளித்த 2 சிறுமிகள் உட்பட 3 உயிரிழப்பு. சுற்றுலா வந்த இடத்தில் சோகம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். வார விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ச்சி. பெட்ரோல் பங்கை குத்தகைக்கு எடுத்ததாக கோவை செல்வராஜ் கூறும் குற்றச்சாட்டு தவறானது. ஓ பன்னீர்செல்வத்தின் தூண்டுதலின் பெயரிலேயே கோவை செல்வராஜ் செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றச்சாட்டு. இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதி வரலாறு காணாத அளவில் உயர்வு. 2021-22 நிதியாண்டில் 13,000 கோடிக்கு ஏற்றுமதி நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு தகவல். இலங்கையில் அதிபர் மற்றும் பிரதமர் பதவி விலக வலியுறுத்தி மக்கள் மீண்டும் போராட்டம். அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, துப்பாக்கிச்சூடு. இலங்கை அதிபர் இல்லத்தில் புகுந்த போராட்டக்காரர்கள் நீச்சல் குளத்தில் குளித்து கொண்டாட்டம். அதிபருக்கான சமையல் அறையில் உணவு உண்டும் ஆரவார். இலங்கையில் பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம். சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோத்தபய ராஜபக்ச பதவி விலக தீர்மானம். ஜின்சோ அபே மறைவுக்கு இந்தியா முழுவதும் இன்று ஒரு நாள் துக்கம் அனுசரிப்பு. தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் பகல் நேரத்தில் வானில் வெடி சத்தத்துடன் தென்பட்ட மிகப்பெரிய விண்கள். 23 ஆண்டுகளுக்கு பிறகு பகல் நேரத்தில் பெரிய விண்கள் தென்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல். உலகிலேயே மிக கொடூரமான ஆட்கொள்ளி வைரஸான மார்பர் கால் காணாவில் 2 உயிரிழப்பு. ஆப்பிரிக்காவுக்கு சிறப்பு மருத்துவக் குழுவை அனுப்பியது உலக சுகாதார அமைப்பு.